வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது ஆக்வாபெட்ஸ் அண்ட் ஃபார்ம் தமிழ். நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டைகர் பார்போட கேர், மெயின்டெனன்ஸ், அப்புறம் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது எப்படி அதை பராமரிக்கணும், அதில் எப்படி ஆண் பெண் கண்டுபிடிக்கிறதுங்க பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வரது எல்லாமே ஈஸியாக புரியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். டைகர் பார்ப் ஒரு அழகான ஸ்கூலிங் ஃபிஷ், அதே மாதிரி நல்லா வைப்ரண்டான பாடி பேட்டர்ன் இருக்கிற ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ். நீங்கள் ஒரு 2 feet இல்லை 1.5 feet டேங்கில் ஒரு 8-10 டைகர் ஃபிஷை போட்டிருந்தீங்க, ஒரு டைகர் பார்ப் போட்டிருந்தீங்கன்னா பார்க்கவே அழகாக சூப்பராக இருக்கும். நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ்னு சொல்லலாம். அதே மாதிரி இது எல்லா விதமான வாட்டர் கண்டிஷன்லையும் சூட் ஆகும். அதாவது டேப் வாட்டர் இல்லை போர் வாட்டர் இல்லைன்னா முனிசிபாலிட்டி வாட்டர், எல்லா வாட்டர்லேயுமே இது சூட் ஆகும். கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த வாட்டரை ஏஜ் பண்ணி கொடுத்தா அந்த ஃபிஷ்ஷுக்கு ரொம்பவே நல்லது. 22 degrees Celsius 26 degrees Celsius வரையும் இந்த ஃபிஷ் வந்து அடாப்ட் ஆகி நல்லா சர்வைவ் ஆகி வாழும். ஸோ எல்லா ஃபிஷஸுக்கும் வந்து ஹீட்டர் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டால் நான் வந்து எல்லாத்துக்கும் வைக்கணும் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி வைக்கும் போது இந்த எக்ஸ்டர்னல் பேராசைட்ஸ், ஃபிஷ் லைஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்க முடியும். ஆனாலும் இது ஹீட்டர் இல்லாமையும் நல்லாவே சர்வைவ் ஆகும். இப்போ நீங்கள் டேக் செட்டப்பில் போனால் ஒரு ராக்கி செட்டப்போ இல்லை ட்ரிஃப்ட் ரூட் செட்டப்போ இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ உடஞ்சி போட்டில் மாதிரிலாம் சில பேர் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஸ்கூலிங் ஃபிஷில் வந்து இது மாதிரி வைக்கணும் அப்படின்னா, ஸ்கூலிங் ஃபிஷ்னால என்னென்னா ஒரு ஃபிஷ் போனுச்சுன்னா அது பின்னாடி வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணும், பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வச்சா ஒரு ஃபிஷ் அதை சுற்றுருந்துச்சுன்னா எல்லா ஃபிஷுமே அதை சுற்றும், பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட் கொடுக்கும் போது அதுங்க வந்து ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு அதை எடுக்கிறது பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த போக போகிறது லைட்டனிங். அதாவது லைட்டனிங் வந்து எல்லா விஷயக்கும் மஸ்ட்னு சொல்லுவேன், ஏன்னா அதோட பாடியோட கலரை வந்து அது நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு பிரைட் ஒயிட் இல்லைனா ஒரு டிம் ப்ளூலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலருமே நீங்கள் கொடுக்கலாம், ஃபிஷுமே பார்க்க அட்ராக்டிவாக நல்லாயிருக்கும். ஃபிஷுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்காது. எந்த ஒரு டிஃப்ரெண்ட் கலர் நீங்கள் சூஸ் பண்ணாலும் டிம்மாக சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஃபிஷுக்கும் ஸ்ட்ரெஸ் கொடுக்காது. இப்போ ஃபிஷ் ஃபுட் வந்துட்டிங்கன்னா ஒரு 2-3 வெரைட்டி ஃபிஷ் ஃபுட் கொடுத்தா நல்லது. நான் பார்த்தீங்கன்னா ஆர்டிமியா ஃப்ளேக்ஸ் கொடுப்பேன், ட்ரை வார்ம்ஸ் க்யூப்பில் இருக்கும்ல அது பீட்டாஸ் கொடுப்போம்ல, ஸோ அது கொடுப்பேன். ஒசாக்கி ஃபிஷ் ஃபுட் கொடுப்பேன், ஆப்டிமம் ஃபிஷ் ஃபுட் கொடுப்பேன், பீட்டா ஃபுட் கொடுப்பேன், அதாவது பீட்டாலேயே ஆப்டிமம் பீட்டா ஃபுட் கொடுப்பேன், டபிள்யூஎஃப் ஃபிட் ஃபேக்ட்ரிலேயே ஒரு பீட்டா ஃபுட் இருக்குது அது கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து மாற்றி மாற்றி கொடுப்பேன். அப்போ தான் இந்த ஃபிஷுங்க வந்து ஹாப்பியாக இருக்கும், ஃபுட் எடுக்கிற க்யூரியாசிட்டி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபிஷ் ஹாப்பியாக வைக்கும் போதே அதுக்கு வந்து டிசீஸ் வர்றது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து லைஃப் ஃபுட்க்குள்ள போனால், இங்கே லைஃப் ஃபுட் போகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சொல்ல மாட்டேன், அதை சொல்கிறேன். அதாவது இந்த ஃபிஷ் வந்து ஒரு 5-7 வருஷம் வரையும் வாழும் கேப்டிவிட்டியில், அதாவது ஃபிஷ் டேங்கில். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 10 centimeters வரையும் வளரும். ஸோ இப்போ லைஃப் ஃபுட்க்குள்ள போல, லைஃப் ஃபுட்னா நம்ம வந்து கிரிண்டில் வார்ம்ஸ் கொடுக்கலாம், ஃப்ரோசன் ஆர்டிமியா கொடுக்கலாம், ஃபிஷ் வந்து நல்லா வைப்ரண்ட்டாக ஹெல்த்தியாக. இப்போ நீங்கள் ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணுறீங்கனாலும் இது வந்து நல்ல ஒரு ஃபெர்டிலிட்டியாக இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு எக் லேயர், அதாவது ஃபீமேல் எக் லே பண்ணும், மேல் வந்து அதை ஃபெர்டிலைஸ் பண்ணும். ஸோ இது ஒரு எக் லேயர். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். நிறையா எல்லா விஷயமும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் இது ரொம்பவே ஈஸி, நிறைய பேருக்கு இது வந்து தெரியாது. அதோட நோஸ் அது வாய் இருக்குல்ல, ஸோ அது வந்து ரோஸாக இருந்துச்சுன்னா அது மேல், ரோஸா இல்லாமல் இருந்தால் அது ஃபீமேல். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட ட்ராசல் ஃபின், மேலே இருக்கிற ஃபின்ல பார்த்தீங்கன்னா பிளாக் ஷேடு வந்து அப்புறம் ஒரு ரெட் ஷேடு வரும், பிளாக் ஷேடு ஃபஸ்ட்டு அப்புறம் ரெட் ஷேடு வரும். அந்த ரெட் ஷேடு திக்காக இருந்துச்சு நல்லா வைப்ரண்டாக இருந்துச்சுன்னா அது மேல், அந்த வைப்ரண்ட் வந்து கம்மியாக இருக்குது ஒரு மாதிரி லைட் ரெட்டாக இருக்குன்னா அது ஃபீமேல். ஸோ நீங்கள் நான் வந்து ரொம்ப குழப்பிக்க வேணாம், அதோட வாயு பகுதியை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ரோஸாக இருந்துச்சுன்னா அது மேல், ரோஸ் இல்லைன்னா அது ஃபீமேல். ஸோ டைகர் பார்பை பற்றி நம்ம கிளியராக எல்லாமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அதோட கேர், மெயின்டெனன்ஸ், ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பற்றிலாம் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஷஸ் பற்றி, அதோட கேர், மெயின்டெனன்ஸ் அண்ட் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது ஆக்வாபெட்ஸ் அண்ட் ஃபார்ம் தமிழ். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.